ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறதான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல்ஸ்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி பேச போகிறோம். ஜென்ரல் டாபிக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபேக்டை சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வந்து 100% அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் கவுண்ட் எடுத்தோம்னா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் 98% வந்து ஃபுல்லாகவே பாய்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹாப்பி மென்ஸ் டே டு எவ்ரிஒன். இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் வந்து மென்ஸ் டே. ஸோ இதுக்காக யார் யார் பாடுபட்டாங்க, இந்த நாளை வந்து ஏன் இவ்வளோ பேச பிரம்மாண்டமாக பேசுகிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாப்பிக்கில் போய் பார்ப்போம். இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1968 அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டை சொல்லப்படுற ஜான் பி ஹாரிஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சாலினா ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்காரு. இப்போ நம்ம வந்து தினகரன், தினத்தந்தின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து அது ஒரு ப்ரெஸ் கம்பெனி அந்த 1968. அது மாதிரி இருக்கும்பொழுது பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அவர் கம்பெனிக்கு நிறைய நியூஸஸ் வந்து டெய்லி டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நியூஸஸில் வர நியூஸஸ் பாயிண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அது என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு இங்கே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்குது. உமன்ஸ் அப்படிங்கிற ஜெண்டர் மட்டும் அவங்க பூம் பண்ணுறதுக்கு எல்லா வழிகளும் செஞ்சுட்ருக்காங்க. சின்ன விஷயம் செஞ்சால் கூட இருந்துட்டு அது மிக பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய இடத்துல வந்து ஒரு பேப்பரில் ஒரு முன்பக்கத்தில் போடுறது இது மாதிரி வந்து பெரிய நியூஸாக கொடுக்குறாங்க. ஏன்னா மின்ஸே இருந்துட்டு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சால் கூட இருந்துட்டு பார்த்திங்கன்னா பேப்பரில் ஒரு சின்ன இடத்துல கூட வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு 3-4 வருஷமாக இருந்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு இந்த விஷயத்துக்காக. இது மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா தொடர்ந்து 3-4 வருஷமும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மின்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த ஜென்டரை வந்து ரொம்ப அடிமைத்தனமாகவும் அவங்க பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு மிக பெருசாலாம் பேசாமல் அது மட்டும் இல்லாமல் வந்து நியூஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துண்டுச்சிட்டுனு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி துண்டு நியூஸாக கூட வந்து கொடுக்காமல் இருக்காங்க. அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோவியத் சிஸ்டம் தான் இருந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சோவியத் சிஸ்டத்துக்கு எதிராக வந்து அவங்க வந்து ஒரு குரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி இருக்கிற அதே டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து உலக மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும், இங்கே என்ன 1968 என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி ஃபியூச்சரில் இருக்க மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவரோட மைண்டில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட், அது மாதிரி இருக்கனால இருந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அவர் கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்லியிருந்தார். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து மென்ஸ் உமன்ஸ் அப்படிங்கிற அந்த ஈக்குவாலிட்டி இங்கே கிடையாது. உமன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சின்ன விஷயமா இருந்தால் கூட மிகப்பெரிய விஷயமா சொல்கிறாங்க, மென்ஸ் பண்ணுற மிகப்பெரிய விஷயமா இருந்தால் கூட ஒரு சின்ன விஷயமா கூட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து மென்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பாட்லைட் வந்து அவங்க செய்கிற வேலைக்கு வந்து படாமல் இருக்குது. நம்ம மென்ஸ் கூட இருந்து பார்த்தோம்னா நிறையா வந்து இந்த சொசைட்டிக்காக ஃபேமிலிக்காகலாம் வந்து அவங்க நிறைய உழைக்கிறாங்க. அவங்க செய்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயமாக கூட வந்து அவங்க ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்க சொசைட்டி பீப்புள்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். 1968 இந்த பேப்பர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அதாவது என்னென்னா பப்ளிஷ் ஆகுது. இந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆன பிறகு வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அந்த பேப்பர் அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகாமே இருக்குது. அப்படி ரீச் ஆன ஒரு சில இடத்துல கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுதான் இருந்துக்கிட்டு இதுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அவங்க மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த நம்ம ஜான் ஹாரிஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்காக வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு டேவை வந்து நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறோம். மென்ஸ் டேன்னு சொல்லி ஒரு டே வேணும். அந்த மென்ஸ் டேயில் வந்து பார்த்தோம்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் உலகத்தில் இருக்க எல்லா ஆண் மக்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இருந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ரெக்கக்னைஸ் அவங்க செய்கிற வேலைக்கு வந்து ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த மாதிரி அவர் சொன்ன பிறகு வந்து கூட பார்த்தோம்னா அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தான் வந்து நம்ம ஃபாதர்ஸ் டே அது மாதிரிலாம் வந்து டேஸ் இருக்கே அதில் வந்து அவங்க கொண்டாடிட்டு போகட்டுமே, மென்ஸ் டே அப்படிங்கிறதுக்காக வந்து எதற்காக கொண்டாடணும், நீங்கள் உமன்ஸ் டே அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்றனாலே இருந்துட்டு மென்ஸ் டேவை நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மென்ஸ் டே உமன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஜெண்டருக்கு ஈக்குவாலிட்டிக்காக தான் கொண்டு வரமோட எந்த ஜெண்டர் பெருசுன்றதுக்காக நாங்கள் கொண்டே வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது கூட வந்து பார்த்தோம்னா அவர் பப்ளிஷ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணார் அந்த பேப்பர் வந்து அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகாமே இருக்குது. 1968 வந்து பப்ளிஷ் ஆன பேப்பர் ரொம்ப நாள் வந்து அப்படியே பப்ளிஷ் ஆனது மட்டும்தான் இருக்கோட அப்படியே வந்து அது அந்தளவுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜான் ஹாரிஸோட கடுமையான முயற்சினால இருந்துக்கிட்டு திரும்ப இருந்துக்கிட்டு ஒரு பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு ரிலவெண்ட்டாக இந்த நியூஸ் இந்த டாபிக் எடுத்து அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்க எல்லா மக்களுக்கு வந்து 10 பேர், 12 பேர், 20 பேருங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகும்போதே இருந்துட்டு பார்த்தோம்னா மறுபடியும் ஒரே கேள்வி தான் அவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதர்ஸ் டேன்ற மாதிரி ஒன்று இருக்கே இதற்காக வந்து மறுபடியும் மென்ஸ் டேன்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக ஒரு டே கொண்டாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா இருந்துட்டு ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக யார் ஒருத்தர் ஃபாதராக இருக்காங்களோ அவங்கள வந்து கொண்டாடுற விதமாக தான் இருந்துட்டு அந்த நாளில் வந்து நாங்கள் கொண்டாட முடியும். இதில் வந்து பார்த்தோம்னா மென்ஸ் அப்படிங்கிற இருந்தாலே இருந்துட்டு குழந்தைகளும் மென்று தான், பாய்ஸுங்கிறவங்க யங்ஸ்டர்ஸும் வந்து மென்ஸ் தான். அப்படி இருக்கும்பொழுது டீனேஜர்ஸும் மென்ஸ் தான். இது மாதிரி இருந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பட்டியலில் வந்து நீண்டுகிட்டே போகிறாரு. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த ஜான் பி ஹாரிஸ் அப்படிங்கிறவர் தான் இருந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து கடுமையாக
வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அந்த இடத்துல எல்லாரும் வந்து அந்த சொசைட்டியில் எல்லாத்துக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட் அவர் வந்து ஒரு பேப்பரை வந்து கண்டினியூஸாக வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கே வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரோட பேப்பருக்கு எப்படி ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு ஒரு சில பேர் வந்து அவங்க தான் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இருந்துட்டு பார்த்தோம்னா அவரோட கண்டினியூஸான எஃபர்ட்டுக்காக ஒரு இடத்துல வந்து அந்த பேப்பர் வந்து அங்கீகாரம் பெற ஆரம்பிக்குது. ஜெரோம் தெலக்சிங், இந்த ஜெரோம் தெலக்சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் இந்த பேப்பரை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பேப்பரில் வந்து கண்டினியூஸாக ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக ஒரு விஷயத்துக்காக வந்து போராடிட்டு இருக்காருன்னு இருந்துட்டு அவரோட வாய்ஸ் ஏன் இன்னும் கேட்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன தான் கேட்க வர்றாரு, அவரோட கோரிக்கை என்ன தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது வந்து இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து ஒவ்வொரு பேப்பர்லையும் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையோட தீவிரத்தையும் வீரியத்தையும் வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறாருன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும் பொழுது அவர் கேட்குற விஷயத்துலேயும் வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் அது, ஏன் வந்து இந்த மக்கள்லாம் இருந்துக்கிட்டு அது வந்து ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு ஏன் இன்னும் அது வந்து மிக பெருசாக வந்து ரெகக்னேஷன் பதமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் 19 அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த நவம்பர் 19 அப்படிங்கிற நாளை வந்து மென்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவர் கேட்குறதுக்கும் நம்ம ஜெரோம் தெலக்சிங் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு பர்சனலான ஒரு கனெக்ஷனும் இருந்துச்சு. என்ன பர்சனலான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம திலக்சிங் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அவரோட ஃபாதர்ஸ் தான் வந்து ஹீரோ ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அது வந்து அவர் வந்து பர்சனலாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அது அவரை வந்து நினைக்க ஆரம்பித்து அவரோட பர்த்டே வந்து நவம்பர் 19 அப்படிங்கிறத வந்து அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த இடத்துல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இன்னொரு ஜெண்டரை வந்து லோக்கலாக வந்து அவங்க லோக்கலிஸ்ட் இருக்கவங்க எல்லோரும் இருந்துக்கிட்டு அதை வந்து அந்த நாளை வந்து அவங்க எல்லோரும் இருந்துக்கிட்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து மரியாதை கொடுக்குற விதமாக வந்து அந்த நாளை வந்து வச்சுருந்துருக்காங்க. அதற்காகவே வந்து நவம்பர் 19 வந்து அவர் பரிந்துரைச்சிருந்தார். அதற்காகவே வந்து நம்ம திலக் சிங்கால் என்ன பண்ண முடியுமோ அவரால் வந்து அவரோட எஃபோர்ட்டை வந்து அவர் சேர்ந்துக்கிட்டு இருந்துட்டு அந்த விஷயத்துக்காக வந்து போராட ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த நியூஸை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அவர் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார் நம்ம ஹாரிஸ். அதனால் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி எல்லா பங்கும் வந்து அவரோட நண்பர்களையும் வந்து இதற்காக வந்து ஒன்று திரட்டி இந்த விஷயத்துக்காக அவர் போராட ஆரம்பித்தாருன்னு தான் சொல்லணும். நவம்பர் 19 இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வந்து எங்கேயும் அறிவிக்கப்படலைனாலும் 57 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் மென்ஸ் டேவை வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம இந்தியாவும் ஒன்று. இதுதான் இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படின்னு சொல்ல போகிற நாள் உருவான கதை, அது பின்னாடி உழைச்சவங்களோட கதைகள். இன்றைக்கி எடுத்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல டாப்பிக்கோட வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.